हलो फ्रेंड्स वेलकम टू जीआरपी समेल इनकी नम्बर पाकपोर रेसिपी वेजिटेबल कुरुमांगा इदु चपाती इडियाप्पम पुलाव इदुक्कला सिरंद साइड डिश्शा इरुक्कुम इदु कुकरले ईसिया सेंजु मुडिच्चिरलांगा वांगे एप्पडी टेस्टा सेय्यलाम अप्पडिंगरत पाक्कलाम முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னு பார்த்தறலாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன தக்காளியா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு பிரியாணி இல ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு 2 கிராம் அப்புறம் கொஞ்சமா கசகசா எடுத்துக்கறேங்க அது கூடவே ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கறேன் ஒரு அரை கப் அளவுக்கு பீன்ஸ் அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி அரை கப் அளவுக்கு கேரட் அரை கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு உங்கட்ட காலிஃப்ளவர் இருந்தனா அது கூட எடுத்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு chili powder அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணி இருக்கறங்க அதல ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம் एन्ने सूडाइच्चिंगे इप्पो बिरियानी अला चेत्तुक्रें पट्टे एलकाय क्राम्बु नच्चत्र सोंगु इप्पो इदिले पेरिय वंगायं चेत्तुक्रें आनियन नल्ला वदंगिरिच्चिंगे इप्पो इंजी पूंडु पेस्ट चेत्तुक्रें இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பேச்சிங்க இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டா வதங்கிருச்சுங்க இப்ப எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்களை இது கூட சேர்த்துக்கறேன் மசாலா பொருட்களை எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் अपना दा पच्चा वासना पोई नल्ला रुकों मसाला पोलकल नल्ला वदेंगी चिंगे पेड़ तो चंदे कायरी ले चंदकला बीन्स पच्चा पटानी उरले किलंगु कैरेट इपे दर का नल्ला कालम लुट लांगा और निम्षों मसाला वोड़ा चेंदे अंदे कायरी नल्ला वेगट्टुंगा अदुकले नम्म तेंगा पेस्ट रेडी पण्णिक्कलाम இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கறேன் அதுல கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கறேன் அரை கப் அளவுக்கு கூடவே முந்திரியும் கசகசாவும் சேர்த்துக்கறேன் இப்போ இத நல்லா ஃபைனா அரைச்சிட்டு வந்திரலாங்க இப்போ தேங்காய் நல்லா ஃபைனா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இத தனியா வச்சுக்கலாம் மசாலாவோட சேர்த்து வெஜிடபிள்ஸ் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கறேன் ஒருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரைச்சு வந்த தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஜார் அளம்பி அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கறேன் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டா தான் இருக்குங்க போடு பொரு மூடி போட்டுறலாம் இப்போ குக்கருக்கு வெயிட் போட்டாச்சுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரெண்டு விசில் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க கரெக்டா இருக்கும் குக்கர் நல்லா தம் அடைஞ்சிருச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் குருமா சூப்பரா ரெடி ஆயிச்சுங்க இப்போ சூடா இருக்கச்சிலே கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம் சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி